Hi friends, welcome to Trident Chef. இந்த வீடியோல நாம சூப்பரான ஆப்பம் அப்புறமா தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இதுக்கு பவுல்ல ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்க்கிறேன். ஒரு கப் பச்சரிசிக்கு 2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு கரெக்டா இருக்கும். அடுத்து இதை தண்ணீர் விட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன். அடுத்து இதை ஊற வைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கிறேன். இதை மூடி வைக்கிறேன். 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். டூத் ப்ரஷ் இடையில உள்ள அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கு 1 கப் வாட்டரில் 1/2 கப் வினிகர் சேர்த்து டூத் ப்ரஷ்ஷை ஒரு 5 நிமிஷம் இதில் ஊற போடுங்க. அப்புறமா எடுத்து தண்ணீர் விட்டு நல்லா அலசிடுங்க. டூத் ப்ரஷ் இடையில உள்ள அழுக்கெல்லாமே போயிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, அரிசியும் உளுத்தப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து நான் இதோட தண்ணீர் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிறேன். அடுத்து இதை நான் ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 கப் ரைஸ் சேர்க்கிறேன். அப்புறமா தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம இதை நல்லா மிக்சரில் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஆப்பம் மாவு தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் ஆப்பம் கரெக்டாக வரும். இதை நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், அப்புறமா 1 சிட்டிகை அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுறேன். ஈஸ்ட்டுக்கு பதிலாக தயிர் சேர்த்தும் ஆப்பம் மாவை புளிக்க வைக்கலாம். எல்லாம் நல்லா கலக்கியாச்சு. அடுத்து நான் இதை மூடி வைக்கிறேன். 8 மணி நேரம் இது இருக்கட்டும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். நாம் இதில் கல் சேர்த்து ஆப்பம் மாவு புளிக்க வச்சோம் அப்படின்னா ஆப்பத்தோட டேஸ்ட்டும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இதை மெதுவாக நல்லா கலக்கி விடுறேன். ஆப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் 1 கப் துருவிய தேங்காய் எடுத்துக்கிறேன். இது கூடவே 5 ஏலக்காய், அப்புறமா 1 கப் தண்ணீர் சேர்க்குறேன். அடுத்து மிக்சியில் இதை நல்லா அரைத்து எடுத்துக்கிறேன். எல்லாம் நல்லா அரைத்து எடுத்தாச்சு. பவுலில் ஒரு ஃபில்டர் வச்சு நாம் அரைத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை இதில் விடுறேன். ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். தேங்காய் பால் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிறேன். அப்புறமா இதை மறுபடியும் மிக்சர் ஜாரில் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா அரைத்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். தேங்காய் பால் எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் நல்லா வடிகட்டி எடுத்த பிறகு இதில் 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். இதை நல்லா கலக்கி விடுறேன். இதை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ண தேவையில்லை, நல்லா கலக்கி விட்டால் போதும். வெல்லத்துக்கு பதிலாக சுகர் கூட யூஸ் பண்ணலாம். எல்லாம் நல்லா கலக்கியாச்சு. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஆப்பம் செய்யலாம். ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் ஆப்பச்சட்டி வச்சுருக்கிறேன். இது நல்லா சூடான பிறகு இதில் நான் 2 கரண்டி ஆப்பம் மாவு எடுத்துக்கிறேன். அப்புறமா மாவை ஆப்பச்சட்டியில் எல்லா சைட்லையும் இது போல் சுற்றி விடுறேன். இதை மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். கரண்டி சின்னதாக இருந்தால் 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. பெரிய கரண்டியாக இருந்தால் 1 கரண்டி மாவு போதும். இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஆப்பம் சூப்பராக வந்திருக்குது. அடிப்பக்கம் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, ஆப்பம் சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. ரொம்ப ஈஸியாக ஆப்பம் செய்யலாம். ஆப்பச்சட்டியில் 1 கரண்டி மாவு விட்டு இது போல் நல்லா சுற்றி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்த பிறகு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடும். சூப்பரான ஆப்பம் தேங்காய் பாலோடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.